ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அவுட் கோயிங் கால் போகாதா? ஏர்டெல் சிம் ஃபோன் போகல? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிம்லேருந்து அவுட் கோயிங் கால் இன்கமிங் கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல்லேருந்து நியூ அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஒன் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானும் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். வணக்கம், இது உங்கள் ஒன் டெக் தமிழ் சேனல், நான் உங்கள் அமைக்கே. இப்போது ஏர்டெல் தரப்புலேருந்து வந்திருக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று இரவு நான் ஒரு ப்ரோமோ ஒன்று கொடுத்துருக்கேன் விரைவில்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ப்ரோமோ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க்கில் இருக்க டைமில் வந்து அந்த வீடியோ வந்து என்னால் மேக் பண்ண முடியல. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரோமோ கொடுத்தேன், இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அலர்ட் கொடுத்தேன். இப்போது இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இது வந்து பல மக்களுக்கு வந்து யாருக்குமே போய் சென்றடையலை. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியில் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் இது இப்போ ஏர்டெல்லில் நடக்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியல, முன்னறிவிப்பே இல்லாமல் ஒரு பண்ணியிருக்க ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். இப்போது நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஏர்டெல் கம்பெனிக்கு என்னோட ஒரு ஸ்மால் க்வெஸ்சன். நீங்கள் இதை அவுட்கோயிங் கால் இன்கமிங் கால் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கீங்க. இதை வந்து நீங்கள் முன்னறிவிப்பே இல்லாமல் சொல்கிறது இது எந்த விதத்தில்? நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது ஆஃபர் இந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்குன்னு கால் பண்ணி சொல்கிற போது நீங்கள் இதையும் சொல்லலாம், உங்களோட அவுட்கோயிங் கால் கட் ஆக போகுது, இதுக்கு மேலே வந்து நீங்கள் இப்படி தான் வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அலர்ட் கொடுக்கலாம். டிவியில் ஆட் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படிக்க தெரிஞ்சவங்க இதை வந்து புரிஞ்சுக்குவாங்க, படிக்க தெரியாதவங்க இதை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? இப்போ வந்து நம்மளோட பாட்டி இருக்காங்க, பாட்டி இப்போ வந்து நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளுக்கு வந்து அவுட்கோயிங் கால் பண்ண போகிறதில்ல, இன்கமிங் கால் தான் அட்டன் பண்ண போகிறாங்க. நான் இப்போ அவங்களுக்கு கால் பண்ணுறேன், கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ கால் போகலை, ஏன் திடீர்னு ஏன் கட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்க தோணும். இப்போ எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு அவுட்கோயிங் காலை கட் பண்ண, இன்கமிங் காலை கட் பண்ண போகிறாங்க. அதுதான் இன்றைக்கான வீடியோ. இப்போது நான் பார்க்குற என்னோட மொபைலில் பார்க்குறது வந்து உங்கள் டிஸ்பிளேயில் வந்து விசிபிள் ஆகும். பாருங்கள், உங்களோட மொபைலில் *123# அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இது வரும். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து உங்களோட பேலன்ஸ் காட்டுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து O.G வேலிடி 03 November 2018 அப்படின்னு சொல்லி என்னோட சிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்னோட சிங்க் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளான் வந்து நான் வந்து 490 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், என்னோட 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அதோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 3ஆம் தேதி வந்து நவம்பர் மாதம் முடியுது. ஓகே, இது வந்து நார்மலாக எல்லாது. இப்போது கீழே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா iBar SIM சொல்லி கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலிடிட்டி 18 November 2018 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ வந்திருக்கு நியூ அப்டேட். இது யாருக்குமே இப்போ தெரியல, அதுதான் இந்த இன்னைக்கான வீடியோ. iSIM கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிம் வந்து இனிமே வராது, அவுட்கோயிங் கால் மட்டும்தான் பண்ண முடியும், அவுட்கோயிங் கால் பண்ணலாம், இன்கமிங் காலும் பண்ணலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நியூ பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது ஏற்கனவே வந்துடுச்சு, அதை வந்து இந்த பிளானோட சிங்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த நாள்லேருந்து அது அப்டேட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னோட மொபைலுக்கு அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து இப்போ நியூ
டேரிஃப் சொல்லலாம். இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நியூ டேரிஃப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 35 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 28 நாளைக்கு 26 ரூபா 66 காசு வந்து உங்களுக்கு டாக் டைம் வந்து ஆகும். 100 MB டேட்டா கொடுக்குறாங்க. இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் 35 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு இன்கமிங் காலும் வரும், அவுட்கோயிங் காலும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 490 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் 490 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த பிளான் வந்து முடிவடையும் போது உங்களோட உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் சேவையும் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இது எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்துக்க போகிறீங்க என்னென்னு தெரியல. இந்த விஷயத்தை எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வந்து நார்மலாக வந்து யாரும் வந்து பேலன்ஸ் போடுறதில்ல, வர இன்கமிங் கால் மட்டும் பேசுகிறாங்க, நம்ம ரீசார்ஜும் பண்ணுறதில்ல, அப்படி சிம் கார்டு சும்மாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு இதுவுமே யூஸே பண்ணுறதில்ல அப்படிங்கிறக்காக இந்த ஒரு நியூ பிளானை கொண்டு வராங்க. இப்போது நீங்கள் இனிமேல் வந்து பணம் செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு இன்கமிங் கால் அவுட்கோயிங் கால் வரும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஏர்டெல்லுடைய நியூ திட்டம். இது எப்படி வந்து உங்களுக்கு ரீச் ஆக போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் இந்த சிம்லேருந்து அடுத்த சிம்முக்கு மாற போகிறீங்களா, இல்லை இந்த சிம்மே எனக்கு போதும், இந்த ரீசார்ஜை நான் பண்ணி மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறீங்களா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த உங்களோட கமெண்ட்ஸுக்கு வரவேற்கத்தக்கதை நான் உங்களோட கமெண்ட்ஸை பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஆப்போட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி.